ஒசூர் அருகே சானமாவு வனப்பகுதியில் அறுபதற்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் முகாமிட்டுள்ள நிலையில் தருமபுரியில் பயிர்களை சேதப்படுத்தி வரும் ஒற்றை காட்டு யானையை பிடிக்க கும்கி யானை வரவழைக்கப்பட்டுள்ளது கர்நாடக மாநிலம் பன்னார்கட்டா வனப்பகுதியில் இருந்து அண்மையில் வெளியேறிய பதினைந்திற்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் ஒசூர் அருகே சானமாவு வனப்பகுதியில் முகாமிட்டுள்ளன இந்த யானை கூட்டம் அவ்வப்போது விளைநிலங்களுக்குள் புகுந்து பயிர்களை சேதப்படுத்துவதுடன் பொதுமக்களையும் அச்சுறுத்தி வருகின்றன இதில் சில யானைகள் தனியாக கிராமங்களில் புகுந்து விவசாயிகளை தாக்கி உயிரிழப்பையும் ஏற்படுத்துகிறது இந்த யானைகள் கூட்டத்துடன் இன்று அதிகாலை மேலும் நாற்பதற்கும் மேற்பட்ட யானைகள் சானமாவு வனப்பகுதிக்கு வந்துள்ளன இதனால் அப்பகுதியை சுற்றியுள்ள கிராம மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது தர்மபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டி மற்றும் பாலக்கோடு பகுதிகளில் கடந்த ஆறு மாதங்களாக விளைநிலங்களை சேதப்படுத்தி வரும் ஒற்றை காட்டு யானையை பிடிக்க சின்னத்தம்பி என்ற கும்கி யானை வரவழைக்கப்பட்டுள்ளது ஆனைமலை யானை காப்பகத்திலிருந்து கொண்டுவரப்பட்டுள்ள இந்த யானை வனப்பகுதியில் சுற்றித் திரியும் காட்டு யானையின் நடமாட்டத்தை கண்டறிய இருக்கிறது காட்டு யானைக்கு மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கவும் மற்றொரு வனப்பகுதியில் விடுவிக்கவும் அதற்கான பணியை வனத்துறையினர் மேற்கொண்டிருக்கின்றனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் பில் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க